عرب أذي يل الحروف الهجائية أنت سلطة أوي ألف جيم دال ذال زاي سين شين صاد ضاد ط ل عين غين ف قاف كاف لام ميم نون ه واو يا அரபு மொழி எழுத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்படும் முதலாவது வகை அல் ஹரூஃபு ஷம்சியா இரண்டாவது வகை الحروف القمرية الحروف الشمسية والحروف القمرية الحروف الشمسية إن رال سوريا للتكل والحروف القمرية إن رال الحروف الشمسية ودي والحروف القمرية ودي للتكل يوم الحروف الشمسية ودي للتكل تاء ثاء دال ذال رأ زاي سين شين صاد ضاد ط ظ لام نون. الحروف القمرية وديال للتقالي Purple: أ ب ج ح خ عين غين கஃப் மீம் ஹ அல்ஹூஃப் ஷம்சியாவுடைய எழுத்துக்களும் அல் ஹரூஃபுல் கமரியாவுடைய எழுத்துக்களும் பொதுவாக பெயர் சொற்களாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அலிஃப்லாம் வரக்கூடிய பெயர் சொற்களாக இருக்கும் அல்ஹரூஃபு ஷம்சியாவுடைய எழுத்துக்களையும் அல் ஹரூஃபுல் கமரியாவுடைய எழுத்துக்களையும் அலிஃப்லாம் வரக்கூடிய பெயர்ச்சொற்களில் சொற்களில் மாத்திரமே நாம் இனம் காண முடியும் பொதுவாக அலிஃப்லாம் வரக்கூடிய பெயர்ச்சொற்களை சொற்களை அல் ஷம்சியா அல்லது அல் கமரியா இந்த இரண்டு வகையில் ஏதாவது ஒரு வகைக்குள் உள்ளடக்கலாம் ஆகவே இங்கே தரப்பட்டுள்ள சொற்களில் ஹெரூஃபு ஷம்சியாவையும் அல் ஹெரூஃபுல் கமரியாவையும் இனங்காண்பது எப்படி என்பதை பார்ப்போம் இங்கே தரப்பட் தரப்பட்டுள்ள சொற்கள் ஷம்சுன் கமருன் ஹைருன் ஐனுன் ஸல்லாஜதுன் சுந்துன் ஷம்சுன் என்ற சொல்லில் வரக்கூடிய இந்த ஷீன் அல் ஹெரூஃபு ஷம்சியாவுடைய எழுத்து قمرون إن رسول الله إن دقاف الحروف القمرية ودي خير خيرون إن رسول الله إن الحروف القمرية ودي عين عينون إن رسول الله ركوديا عين الحروف القمرية ودي يلت إن رسول الله إن دثا الحروف الشمسية ودي சுந்துன் என்ற சொல்லில் வரக்கூடிய இந்த சுவாத் அல் ஹெரூஃபுஷம்சியாவுடைய எழுத்து இப்போது இந்த சொற்களுக்கு முன்னால் அலிஃப்லாம் சேரும்போது அந்த சொற்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்ற முறைகளை பார்ப்போம் அலிஃப்லாம் ப்ளஸ் ஷம் சுன் ஒரு சொல்லில் அலிஃப்லாம் சேரும்போது இயற்கையாகவே அந்த சொல்லுடைய கடைசியில் இருக்கக்கூடிய இந்த தன்வீன் இந்த லம்மத்தைன் என்று சொல்லக்கூடிய இந்த தன்வீன் லம்மாவாக மாறும் இரண்டு லம்மா கலரக்கூடியது ஒரு லம்மா வரும் ஷம்சுன் என்று உள்ளது அலிஃப்லாம் சேர்ந்தவுடன் அஷ்ஷம் சுன் என்று வராது அஷ்ஷம் சு என்று வரும் கொமருன் என்று உள்ள சொல் அலிஃப்லாம் சேர்ந்தவுடன் அல்கமருன் என்று வராமல் அல் கமரு என்று வரும் அதே போன்றே ஹைருன் என்று உள்ள சொல் அலிஃப்லாம் வரும்போது அல் ஹைருன் என்று வராது அல் ஹைரு என்று வரும் ஐனு என்ற சொல் அலிஃப்லாம் சேரும்போது அல் ஐனு என்று வராது அல் ஐனு என்று வரும் ஜத்துன் என்ற சொல் அலிஃப்லாம் சேரும்போது அஸ் ஜத்துன் என்று வராது அஸ் ஜத்து என்று வரும் சுந்து குன் என்ற சொல் அலிஃப்லாம் சேரும்போது அஸ் சுந்து உன் என்று வராது அஸ் சுந்து உ என்று வரும் மேலும் ஒரு பெயர் சொல்லில் அலிஃப்லாமுக்கு வரக்கூடிய சொல்லில் அலிஃப்லாமுக்கு வரக்கூடிய எழுத்து ஹெரூஃபுஷம்சியாவுடைய எழுத்தாக இருந்தால் அதனை அலிஃப்லாம் சேர்த்து வாசிக்கும்போது போது செய்து வாசிக்க வேண்டும் உதாரணமாக ஷம்சுன் என்ற சொல் அல் ஷம்சியா உடைய எழுத்து வரக்கூடிய சொல் அலிஃப்லாமுக்கு பிறகு ஷீன் வந்துள்ளது அதனை வாசிக்கும்போது அல் ஷம்சு அல் ஷம்சு என்று வாசிக்க கூடாது அதனை சத்தா செய்து அஷ்ஷம்சு என்று வாசிக்க வேண்டும் அதை அதே போன்று கமரியாவுடைய எழுத்து வந்தால் ஒரு சொல்லில் கமரியாவுடைய எழுத்து வந்தால் உதாரணமாக இந்த கமருன் என்ற சொல் இதில் இதிலே அல் கமரியாவுடைய எழுத்து உள்ளது அதனுடன் அல்லை சேர்க்கும்போது அதனை எவ்வாறு வாசிக்க வேண்டும் அக் அக்கமரு என்று அல்ஹரு ஃபுல்ஷம்சியாவை போன்று வாசிக்காமல் அக்கமரு என்று வாசிக்காமல் என்று வாசிக்க வேண்டும் சத்தா செய்யாமல் வாசிக்க வேண்டும் என்று வாசிக்க வேண்டும் அக்கமரு என்று வாசிக்கக்கூடாது அல்ஹரு ஃபுல் ஷம்சியாவுக்கும் அல்ஹருஃபுல் கமரியாவுக்கும் உள்ள வேறுபாடி வைதான் அல்ஹரு ஃபுல் ஷம்சியாவுக்கு சத்தா செய்து வாசிக்க வேண்டும் அல்ஹருஃப் உல் கமரியாவுக்கு சர்தா செய்து கூடாது இங்கே இன்னும் சில உதாரணங்கள் சல்லா ஜத்துன் ச அல்ஹரு சம்சியாவுடைய எழுத்து அலிஃப்லாமுடன் சேரும் போது சத்தா வர வேண்டும் அல்லா ஜத்து என்று வாசிக்க வேண்டும் அல் சல்லா ஜத்து என்று வாசிக்க கூடாது இங்கே சுந்து என்ற சொல்லில் சாத் அல் ஷரூஃபுல் ஷம்சியாவுடைய எழுத்து அலிஃப்லாம் சேரும் போதோ அஸ் கு என்று சத்தா செய்து வாசிக்க வேண்டும் அல் சுந்து கு என்று வாசிக்க கூடாது அதே போன்று அல் ஷரூஃப் கமரியாவுடைய உதாரணங்களை பார்க்கும் போது ஹொன் ஹல் ஷரூஃபுல் கமரியாவுடைய எழுத்து அலிஃப்லாம் சேரும் போதோ சத்தா செய்யாமல் வாசிக்க வேண்டும் அஹரு என்று வாசிக்கக்கூடாது அல் ஹைரு என்று வாசிக்க வேண்டும் அதே போன்று ஐனுன் ஐனுன் என்ற சொல்லில் உள்ள ஐன் அல்ஹரு புல் கமரியாவுடைய எழுத்து அல்ஹரு ஃபுல் கமரியாவுடைய எழுத்து ஒரு சொல்லில் வரும்போது அலிஃப்லாமுக்கு பிறகு ஒரு சொல்லில் வரும்போது அதனை சத்த செய்து வாசிக்கக்கூடாது அ அல் ஐனு என்று வாசிக்கக்கூடாது அல் ஐனு என்று வாசிக்க வேண்டும் ஆகவே அல் ஷெரூஃபுல் ஷம்சியாவுக்கும் அல் ஷரூஃபுல் கமரியாவுக்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடு எழுத்துக்களும் அந்த எழுத்துக்களை சத்த செய்தும் சத்த செய்யாமலும் வாசிக்கும் முறையாகும் அல் ஷரூஃப் கமரியாவுடைய எழுத்துக்கள் வந்தால் அலிஃப்லாமுக்கு பின்னர் அல் ஷரூஃப் கமரியாவுடைய எழுத்துக்கள் வந்தால் அவற்றை சத்த செய்யாமல் வாசிக்க வேண்டும் அலிஃப்லாமுக்கு பின்னர் அல் ஹரூஃபுஷம்சியாவுடைய எழுத்துக்கள் வந்தால் சத்த செய்து வாசிக்க வேண்டும் இதுவே அல்ஹரூஃப் புஷ் ஷம்சியா அல்ஹரூஃப் கமரியாவுக்கு இடையிலான பிரதான வேறுபாடு ஆகும்